ஈரோடு எப்போதும் என் இரண்டாவது கருவறை. இந்த ஈரோட்டு மாநாட்டில் நின்று பேசுகிற வாய்ப்பை, திருச்சியில் மாநாட்டில் பேசும் வாய்ப்பை தலைவர் தந்தார். ஈரோட்டு மாநாட்டில் உங்கள் முன்னால் உரையாற்றும் வாய்ப்பை தளபதி தந்திருக்கிறார். என் நன்றியை பதிவு செய்கிறேன். 5 வயது சிறுவனாய் இருக்கிற போது என் அப்பாவின் கைபிடித்து திமுக கழக மாநாட்டிற்கு வந்த நினைவுகளோடு தான் இந்த மாநாட்டிற்குள் நான் வந்தேன். 60 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே குறையாத உணர்ச்சியோடு லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிற இந்த மாநாட்டை பார்க்கும் வேளையில், திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றும் இந்த மண்ணில் நின்று நிலைக்கிற இயக்கம் என்பதை நாடு அறிந்து கொள்ள வாய்ப்பு. சுதந்திர காற்றின் மீது, சுதந்திர கருத்துகளின் மீதான வன்முறை என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. 10 நிமிடங்களுக்குள் அந்த சுதந்திர கருத்துகளின் மீது எப்படியெல்லாம் வன்முறைகள் உலகமெங்கும் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி கருத்து சுதந்திரத்திற்காக எப்படி போராடியிருக்கிறது, அதற்கு என்ன விலை கொடுத்திருக்கிறது என்பதை மட்டும் ஓரிரு நிகழ்வுகளிலிருந்து நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். திராவிட இயக்கம் என்பது சமூக நீதிக்காக பிறந்த இயக்கம், படிக்காத மக்களை படிக்க வைத்த இயக்கம். இதுதான் தொடக்கம். அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கமாக இதனை மாற்றினார். இன உணர்வும் மொழி உணர்வும் இந்த மண்ணில் வேரூன்றுவதற்கு இந்த இயக்கம் காரணமாக இருந்தது. பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியது, பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தது. இவை எல்லாவற்றையும் தாண்டி, இவை அனைத்துக்கும் அடிநாதமாக எது இருந்ததென்றால், கருத்து சுதந்திரத்திற்கு போராடுகிற இயக்கமாக திராவிட இயக்கம் இந்த மண்ணில் இருந்தது என்பதுதான். பிரெஞ்சு புரட்சியை படிக்கிற எல்லோரும் அது வெறும் வர்க்க புரட்சி என்பதாக, ஜனநாயக புரட்சி என்பதாக மட்டும் பார்க்க முடியாது. கருத்து சுதந்திரத்திற்காக உலகத்தில் ஒரு புதிய விதையை வித புரட்சிதான் பிரெஞ்சு புரட்சி. அதிலே வால்டேர் அவர்கள் சொன்ன உலக புகழ் பெற்ற அந்த மேற்கோளை சொல்லிவிட்டு நான் திராவிட இயக்கத்தினுடைய கருத்து சுதந்திர போராட்டத்திற்கு வருகிறேன். உலகமெங்கும் பரவி இருக்கிற அந்த 2 வரிகள், கருத்து சுதந்திரம் என்றால் என்ன என்று கேட்டால், யார் ஒருவரும் முதலில் எடுத்து சொல்லுகிற மேற்கோள் அதுதான். வால்டேர் சொன்னான், ஐ டோட்டலி டிஸ்அப்ரூவ் வாட் யூ சே, பட் ஐ வில் டிஃபெண்ட் டு மை டெத் யுவர் ரைட் டு சே என்று சொன்னான். இதுதான் அந்த 2 வரிகள், இன்றைக்கும் பேசப்படுகிற வரிகள். நீ சொல்லுவதை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன், ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லாத அந்த கருத்தை சொல்லுவதற்கு உனக்கு உரிமை உண்டு என்று நான் சாகும் வரை போராடுவேன் என்றான் வால்டேர். நமக்கு உடன்பாடு உள்ள கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்பதல்ல கருத்து சுதந்திரம். எது நமக்கு உடன்பாடு இல்லையோ, எந்த கருத்து சில வேளைகளில் நமக்கு எதிராக கூட இருக்கிறதோ, அந்த கருத்துக்கும் இடம் வேண்டும் என்று போராடுகிறேன். நான் உன் கருத்தை ஒட்டுமொத்தமாக மறுக்கிறேன், ஆனால் அந்த கருத்தை சொல்லுவதற்கு உனக்கு உரிமை உண்டு என்று எடுத்து சொல்ல நான் சாகும் வரையில் போராடுவேன் என்று வால்டேர் சொன்னான். அப்படி போராடுகிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அப்படி போராடுகிற இயக்கம் தான் திராவிட இயக்கம். எப்போதும் ஒரு கட்சி கூட்டமோ மாநாடோ நடத்துகிற போது, வேறு கட்சியை சார்ந்தவர்கள் கருத்தை சார்ந்தவர்கள் இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள முடியாது. அப்படி உலகிலேயே பயன்படுத்திக் கொள்ள முடிந்த ஒரே மேடை திராவிட இயக்க மேடைதான். தந்தை பெரியார் அவர்களிடத்திலே அவருக்கு எதிரான அனைத்து கருத்துகளும் அந்த மேடையிலேயே அவரிடத்திலே எழுதி கொடுக்கப்பட்டன. எது தன்னை இழிவுபடுத்துகிறதோ, எந்த கருத்து தங்களினுடைய கொள்கையை மழுங்கடிக்க செய்யுமோ, அந்த கேள்விகளை மேடையில் படித்து அதற்கும் விடை சொன்ன ஒரு மனிதராக நம் தந்தை பெரியார் இருந்தாரே, அதுதான் கருத்து சுதந்திரத்தினுடைய முதல் அழுத்தமான விதை. திராவிட முன்னேற்றக் கழகம் 1949 பிறந்தது. இந்த ஒரு செய்தி போதுமானது நாம் கருத்து சுதந்திரத்திற்கு கொடுத்த விலை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு. 1949 பிறந்த திமுக கழகம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தது. 1953 நடைபெற்ற கள்ளக்குடி போராட்டத்தை நாம் அறிவோம்.
முடிப்போர் விடுதலையில் திமுக கழகத்தின் பங்கு என்ன என்பதை நாம் அறிவோம். 1965 ஆண்டு அந்த ரத்தம் தோய்ந்த 50 நாட்களை தமிழகத்தின் வரலாற்றில் மறைத்துவிட்டு எவன் ஒருவனாலும் வரலாறு எழுத முடியாது. தொடர்ந்து நெருக்கடி நிலை காலத்திலே எத்தனை விதமான ஒடுக்குமுறைகளை நாம் சந்தித்தோம் என்பதை அறிவோம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் முன்னதாக, முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த துப்பாக்கிச் சூடு எது என்பதை மட்டும், அந்த வரலாற்றிலிருந்து ஒரு குறிப்பை மட்டும் இந்த மேடையிலே நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். 1970களுக்கு பின்னால் பிறந்தவர்கள், 90களுக்கு பின்னால் பிறந்த இளைஞர்கள் இந்த வரலாற்றை அறிந்திட வேண்டும். அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் திமுக வரலாறு என்று எழுதியிருக்கிற அந்த 3 தொகுதிகளில் முதல் முதலாக திமுக கழகம் சந்தித்த துப்பாக்கி சூட்டை குறிப்பிட்டிருக்கிறார். 1949 கழகம் பிறந்தது. 1950 ஆண்டு அடுத்த ஆண்டு பொன்மொழிகள் என்னும் நூலை வெளியிட்டதற்காக ஐயா பெரியார் அவர்களையும், ஆரியமாயை என்னும் நூலை வெளியிட்டதற்காக அறிஞர் அண்ணா அவர்களையும் அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. வெறும் கருத்து சுதந்திரத்திற்கான தடை, ஆரிய மாயையை சொல்லக்கூடாது, பெரியாரின் பொன்மொழிகள் வெளியிலே வரக்கூடாது என்று தடை விதித்து சிறையிலே அடைத்தார்கள். அந்த சிறைதான் இன்னொரு செய்தியையும் நான் சொல்ல வேண்டும். கழகம் பிரிந்து விட்டது, பெரியாரும் அண்ணாவும் பிரிந்து விட்டார்கள். ஆனால் 2 பேரையும் கொண்டு போய் ஒரே சிறையில் பக்கத்து பக்கத்து அறையில் இந்த அரசு அடைத்ததே அப்போதுதான் மறுபடியும் அவர்களுக்குள் ஒரு பாசம் எழுந்தது. ஐயா பெரியார் அவர்களை சந்திப்பதற்காக வந்தவர்கள் ரொட்டிகளை கொண்டு கொடுத்தார்கள். அவர்கள் போனதற்கு பிறகு சிறை காவலரை அழைத்து பெரியார் சொன்னார், பக்கத்தில் இருக்கிற அண்ணாதுரையிடம் போய் இந்த ரொட்டிகளை கொடுங்கள், அவருக்கு பிடிக்கும் என்று சொன்னார். பிரிந்ததற்கு பிறகும் பிள்ளையின் மீது இருந்த பாசம் வெளிப்பட்ட நாள் அது. 2 பேரும் சிறையில் இருந்தபோது கருத்து சுதந்திரம் வேண்டும், இதனை எடுத்து சொல்ல உரிமை வேண்டும், இருவரும் தலைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக கழகத்தின் சார்பில் 1950 ஆண்டு அக்டோபர் மாதம் 26 நாள் சென்னைக்கு அருகிலே இருக்கிற குன்றத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட அறிவிப்புகள் வெளியிலே வந்தன. அந்த பொதுக்கூட்டத்திலே என் வி நடராசன் அவர்கள் சிறப்பு பேச்சாளர். அவர்தான் அன்றைக்கு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர். என் வி நடராசன் அவர்கள், பாலசுந்தரம், தணிகாச்சலம், கணபதி, இப்ராஹிம் என்கிற 5 பேர் பேசுவார்கள் என்கிற அறிவிப்பு வெளிவந்திருந்தது. அரசு தடை விதித்தது. எதற்கு? விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஒரு கூட்டம் நடத்துவதற்கு தடை விதித்தது. தடையை மீறியது கழகம். தடைகளை மீறி பழக்கப்பட்ட முதல் நாள் அதுதான். அதற்கு பிறகு 1000 தடைகளை நாம் மீறினோம். ஒற்றை மனிதராய் தலைவர் கலைஞர் அவர்கள் நெருக்கடி நிலை காலத்தில் அண்ணாவின் சிலை அருகில் நின்று துண்டறிக்கைகளை கொடுத்தாரே, அது அந்த தடை மீறலின் உச்சகட்டம். தடை மீறல் முதலில் திமுக கழகத்தில் நிகழ்ந்தது 1950 அக்டோபரில். அப்படி தடை விதிக்கப்பட்ட கூட்டத்தில் பேசுவோம் என்று என்விஎன் அவர்களும் மற்ற 4 பேரும் மேடைக்கு வந்தபோது அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள், தடுக்கப்பட்டார்கள். கூட்டம் ஆர்ப்பரித்தது, காவல்துறை துப்பாக்கியை எடுத்து சுட்டது. நண்பர்களே, 8 முறை, 8 ரவுண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், 8 சுற்றுகள் துப்பாக்கியால் சுட்டார்கள். வேறு எதற்குமல்ல, ஒரு விடுதலை போராட்டம் அல்ல, ஒரு கூட்டம் பேசுவதற்கு தடை என்றால் அதை மீறுவோம் என்று திமுக கழகம் எழுந்தபோது 8 முறை காவல்துறை சுட்டது. 5 பேர் படுகாயப்பட்டார்கள். கருத்து சுதந்திரத்திற்காக பிறந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கான அடித்தளமான ஒரு செய்தி நண்பர்களே, அதுதான் திமுக கழகம் முதலில் எதிர்கொண்ட தோட்டா, அதுதான் துப்பாக்கி சூடு, அதுதான் அன்றைக்கு கருத்து சுதந்திரத்திற்காகத்தான். கள்ளக்குடி போராட்டத்திற்கு முன்பு, மொழி போராட்டத்திற்கு முன்பு திமுக கழகம் துப்பாக்கிக்கு தோட்டாவுக்கு தன் நெஞ்சு திறந்து காட்டியது. கருத்து சுதந்திரத்திற்காகத்தான் அங்கே தொடங்கிய அந்த இயக்கத்தின் போராட்டம் இன்றும் தொடர்கிறது, என்றும் தொடரும். உலகத்தின் சுதந்திர கருத்துகளின் காற்று வீச தடையாக இருக்கிற எதையும் கழகம் தகர்த்தெறியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.